மார்க்க உபன்யாசம் வழங்குவதற்காக நாம் அழைப்பது ஓல்சியோன் முகத்தமுஸ் ஷாதுரி அகில இலங்கை ஷாதுரி யாத்திரிக்காவின் தலைவர் அல் ஹாஜ் மௌலவி எம் எஸ் எம் யஹ்யா அல் ஃபாசி அல் அஸ்ஹரி அவர்களை அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கு யா சையிதி யா ரசூலல்லாஹ். الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. اللهم صل وسلم وبارك عليه. يا سيدي يا شيخي يا سندي المدد المدد المدد. يا رسول الله என்னுடைய தாயும் தந்தையும் ரூஹும் தங்களுக்கு அர்ப்பணம். என்னுடைய ஷேக் அவர்களே தங்களுக்கு என்னுடைய தாயும் தந்தையும் ரூஹும் அர்ப்பணம். அல்லாஹு தஆலாவுடைய புனிதமான விருப்பத்துக்குரிய மஜ்லிஸ் உலமாயி அஹ்லி சுன்னா ஏற்பாட்டின் மீது நாங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மீலாத் ஷரீஃபையும் சையதுனா உமர் மௌலானா ரவுசுல்லாஹும் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதசல்லா சிரோல் அசீஸ் அன்னாருடைய புனிதமான மௌலிது மஜ்லிஸின் மாபெரும் விழாவையும் நாங்கள் இன்று மஜ்லிஸ் உலமாயி அஹ்லி சுன்னா என்ற சுன்னத் வல் ஜமாஅத்தினர்களுடைய உலமா சபையின் ஏற்பாட்டிலே நாங்கள் நடாத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் சையதுனா ரசூலுல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பிறந்த மாதம். ரசூலுல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் பிறப்பார்கள், அவர்கள் மார்க்கத்தை ஹயாத்தாக்குவார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. சையத்னா ரசூலுல்லாஹ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஐந்தாம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே ஹிஜ்ரி 471 அவர்கள் உலகத்தில் அவதரிக்கிறார்கள். அன்னார் அவதரிப்பதற்கு 150 வருடங்களுக்கு முதலில் சையத்னா அபூ யஸீதுல் பிஸ்பாமி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய மாணவர்களை பார்த்து சொல்கிறார்கள், உலகில் உள்ள அறிஞர்களின் சூரியனும் மார்க்க விற்பன்னர்களின் தலைவரும் இதுக்கு முதலில் யாருமே சொல்லாத சொற்களை சொல்லக்கூடியவருமாக முஹியுத்தீன் என்ற சிறப்பு பெயரையும் அப்துல் காதிர் என்ற சொந்த பெயரையும் கொண்ட ஒருவர் பிறக்க இருக்கிறார் என்று சையத்னா அபூ யஸீதுல் பிஸ்தாமி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மாணவர்களை பார்த்து சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு மாணவர்கள் எங்கே அந்த முஹியுத்தீன், எங்கே அந்த அப்துல் காதிர் என்பதை ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அனைவருக்கும் ஏமாற்றம். ஒரு 50 வருடம் கழிந்து கொண்டு போகிறது. அந்த நேரத்திலே அஷேக் அபூ பக்ர் ஹர்ரார் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய மாணவர்கள் குடைசூல மாணவர்கள் மத்தியிலே சொல்கிறார்கள், உலகத்தை மாற்றக்கூடிய செத்து கொண்டிருக்கின்ற தீனை ஹயாத்தாக்குகின்ற முஹியுத்தீன் அவர்கள் பிறக்கும் காலம் நெருங்கிவிட்டது. அவர்களுடைய சிறப்பு பெயர் முஹியுத்தீன், அவர்களுடைய சொந்த பெயர் அப்துல் காதிர். அவர்கள் பிறக்கும் காலம் நெருங்கிவிட்டது என்று சொல்கிறார்கள். மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள், எங்கே அவர்கள், எங்கே அவர்கள் என்று ஆவலோடு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிறக்கவில்லை. இன்னும் ஒரு 50 வருடம் கழித்து சையத்னா
ஷேக் ஹலீல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மாணவர்களை பார்த்து இவ்வாறு சொல்கிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு நாள் மீதம் இருக்கின்ற பொழுது சையிதுனா ஷேக் அஹ்மது அப்துல்லா இப்னு அஹ்மத் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தை உயிர்ப்பிக்க வருகின்ற முஹிதீன் என்ற நாமம் கொண்டவரும் அப்துல்லா என்ற பெயரும் கொண்டவருமான அந்த அல்லாஹுடைய அந்த குதுபு இன்று இரவு பிறக்கிறார் என்று சொல்லிவிட்டார். இந்த திருவாசகங்கள் அனைத்துமே செய்தினா ஒருசுல்லாஹம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறப்பதற்கு பல நூறு வருடங்களால் அவுலியாக்களால் சொல்லப்பட்டுக் கொண்டே வந்தது. அந்த வார்த்தைகளுக்கு அமைவாக ஈராக்குடைய எல்லையிலே, அதாவது ரஷ்யாவினுடைய எல்லையிலே உள்ள நீப் என்ற சிற்றூரு, ஜெய்லானி என்ற ஊரினுடைய ஒரு சிற்றூரு நீப், அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிச்சலத்திலே ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுடைய பிச்சலத்திலே பிறக்கிறார்கள். அப்துல் காதிர் என்ற மகன், அந்த குழந்தை பிறக்கிறது. அவர்கள் பிறக்கிறார்கள் ஹிஜ்ரி 571. இவர்கள் பிறக்கின்ற பொழுது சல்ஜூக்கிய அரசர்கள் பகுதாதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஈராக்கிலே. இஸ்லாம் என்ற போர்வையிலே இஸ்லாத்துக்கு எதிரான செயல்பாடுகள், சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதா என்ற போர்வையிலே சுன்னத் வல் ஜமாத்துக்கு மாற்றமான ஜமாத்துகள், ஹலீஃபாக்கள் என்ற பெயரிலே உள்ள அரசர்கள் ஹிலாபத்துக்கு மாறான கொள்கைகள், முஸ்லீம்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற கொள்கைக்கு மாறாக முஸ்லீம்களை அடக்கி ஒடுக்குகின்ற அரசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற காலம். சையிதுனா அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் 5வது நூற்றாண்டிலே, அதாவது ஹிஜ்ரி 471 அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்கள் பிறந்து வளர்ந்து அவர்களுடைய 8வது வயதிலே அவர்கள் புனிதமான ஞான அறிவுகளை தேடி, ஆன்மீக குருமார்களை ஷேகுமார்களை தேடி அவர்கள் தங்களுடைய சொந்த பிறந்தகமான அந்த ஜெய்லானியை ஒட்டும் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பகுதாதை நோக்கி. பகுதாதுக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய வயது 18. பகுதாது புனிதமான அந்த ஊரிலே அவர்கள் நுழைய விடாமல் தடை செய்யப்படுகிறார்கள். மௌசுல்லாதம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பகுதாதிலே 18வது வயதிலே நுழைந்தார்கள் என்று சரித்திர ஏடுகளிலே நாங்கள் படித்தாலும் கூட உண்மை அதுவல்ல. அவர்கள் தங்களுடைய 18வது வருஷத்திலே பகுதாதினுடைய எல்லையிலே தடை செய்யப்படுகிறார்கள். யார் மூலமாக? சையிதுனா ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக தடை செய்யப்படுகிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அப்துல் காதிர் அவர்களே லம் யுஃதன்